Hi friends, welcome to BSR Queen's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு நாம வந்து கொத்தரங்காயோட பருப்பு உசிலி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல கொத்தரங்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொத்தரங்காயை வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இது அரை மணி நேரத்துல இருந்து ஊற வச்ச கடலை பருப்பு. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நான் ரொம்ப நைஸாக வேணும், கொஞ்சம் குறைக்கணும். இது அது வெங்காயம், கருவேப்பிலை, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், சால்ட். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா இது நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். உசிலி மட்டும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு, முத்தப்பருப்பு வந்துருச்சு. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நான் இதை வந்து சின்ன வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா போட்டுருந்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுருக்கோம், நல்லா பார்த்து போட்டுருங்க. கொஞ்சம் போட்டால் போதும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அதே நல்லா வதக்கிட்டா பச்சை வாடை வராது, நல்லா வதக்கிட்டு அதுலேயும் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ கடலை பருப்பு ஒன்று நம்ம வந்து குறை குறை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா அரைக்கணும். பெருங்காயம் இப்படி கொஞ்சம் போட்டுங்க. நல்லா இதாகிடுச்சு பாருங்க, நல்லா மூணு மூணு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொத்தரங்காய் வேக வச்சு வச்சுருக்கீங்கல்ல, அதை போட்டு இப்போ கொத்தரங்காயோட பருப்பு ஊசி செஞ்சுருக்கோம். இதே மாதிரி பீன்ஸில் செய்யலாம், வாழைப்பூவில் செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தரங்காய் பருப்பு உசிலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து பவுலில் மாற்றிக்கிறீங்க. இந்த கொத்தரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிஎஸ்ஆர் குயின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.